வெள்ளலூரில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதை நிரந்தரமாக தடுக்க வேண்டும் என திமுக எம்எல்ஏ கார்த்திக் வலியுறுத்தல். கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளருமான கார்த்திக் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, கோவை மாநகராட்சி பகுதிகளில் நாளொன்றுக்கு சுமார் 1200 டன் குப்பை சேகரிக்கப்படுகிறது. இவை வெள்ளலூர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்படுகிறது. இவ்வாறு இந்த பகுதியில் கடந்த 7 ஆண்டுகளாக சுமார் 20 லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகள் தேங்கியுள்ளது. இவை தரம் பிரிக்கப்படாமல் மலைபோல் தேங்கி கிடப்பதால் சுற்றுவட்டார பகுதிகளில் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. காற்று மாசு மற்றும் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் சுகாதார சீர்கேட்டால் சிரமப்படுகின்றனர். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். எனவே கோவை மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுகாதார சீர்கேட்டிலிருந்து அந்த பகுதி மக்களை பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு அந்த அறிக்கையில் நா கார்த்திக் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். அந்த மாநகராட்சியினுடைய வெள்ளலூர் குப்பை கிடங்குல கொட்டப்படுகிறது. அங்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7 ஆண்டு காலமாக 20 லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகள் அங்கே மலை மாலை தேங்கி கிடக்குது. அங்கே அந்த வெள்ளலூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பலரும் வந்து அந்த குப்பைகளை எல்லாம் அகற்ற வேண்டும். அந்த பகுதியில் வந்து குடிநீர், நிலம், காற்று எல்லாமே மாசுபட்டு விட்டது. ஆகவே தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றார்கள். சமூக ஆர்வலர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் அதற்கு எந்த விதமான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களையும் இந்த அரசு செயல்படுத்தவில்லை. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் கழகத் தலைவராக இருந்த நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும், அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த அன்பு தலைவர் தளபதி அவர்களும் அன்றைக்கு இந்த மாநகராட்சி பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 95 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அதற்குண்டான பல்வேறு திட்டங்களை அன்னைக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் அதற்கு பின்பு வந்த இவர்கள் கிட்டத்தட்ட 9 வருஷமாக திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவதில் பல்வேறு குளறுபடிகளை செய்து அதை அப்படியே கிடப்பில் போட்டு